ஆயிசுக்கு எதுக்கு ஆண்டியை பிடிக்குது? ஆண்டி ஏன் பிடிக்கும்? என்ன நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஆண்டி. பசங்களுக்கு ஆண்டியை பிடிக்குதுன்னா ஏன்னா வந்து பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க விட மாட்டாங்க, ஆண்டி கிட்ட மாட்டினா அப்படிலாம் இல்லைல்ல, அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆமா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ எங்ககிட்ட மாட்டினா நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஆண்டி கிட்ட மாட்ட ஆண்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? புருஷன் கிட்ட மாட்டிப்பாங்கல்ல. அந்த கேள்வி எனக்கே நிறைய டைம் வருது. இவனுங்களுக்கு எதுக்கு இப்போதான் வந்து கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, அது எதுக்கு ஆண்டி கிட்ட போறாங்கன்னு சத்தியமா எனக்கே தெரியல. அவங்க கிட்ட என்னதான் இருக்கு அப்படி எல்லாம் மாட்டுருங்க. இப்போ ரோட் இப்போ நான் இப்போ நாங்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கோம், ரோட்ல ஒரு ஆண்டி போனால் ஒரு பையில எல்லாம் வேன் பார்க்குறானுங்க. எதுக்குங்க பார்க்குறானுங்க அந்த மாதிரி? அது என்ன கண்றவின்னு எனக்கே தெரியல, எதுக்கு எதுக்கு பார்க்குறாங்க அப்படி? என்னதான் இருக்கு அவங்க கிட்ட சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு. நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்களா? வயசானாலும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டா இருப்பாங்களா? அந்த உங்க கேங் சைட்ல எதனா இருக்கா அந்த பாக்குறவங்களா? எல்லாருமே பாப்பானுங்க, இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே பாப்பானுங்க. ஆன்டிஸ் தான் மெயினா பாப்பானுங்க, ஏய் ஆன்டிடா அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு எதுக்கு ஆண்டி ரொம்ப பிடிக்குது? ஆண்டி தான் கூப்பிட்ட உடனே வந்துருவாங்க, எப்ப கூப்பிட்டாலுமே வந்துருவாங்க. கொஞ்சம் எங்களை மாதிரி பசங்களா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அதுவும் வர பாரும் புக் பண்ண பாப்போலாம். என்னடா ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்றா, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காப்ல ஆண்டிக்கெல்லாம். அம்பன் ஸ்டடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி எந்த மாதிரி எந்த ஏஜ்ல இருக்கிற ஆண்டி உனக்கு பிடிக்கும்? ஆ அது ஒன்று இருக்கு ப்ரோ. என்ன இருக்கு? 32-40 குள்ள, அதுக்கு மேல 240 கோலை கேஸ்ல உள்ள போயிடும். 32-40 அவ்வளோதான். அவனா நல்லா நச்சுன்னு இருப்பாங்க, ஆனால் மேனேஜ் ஆனாலே ஆண்டி தானே ப்ரோ. ஸோ ஆண்டினாலே பிடிக்கும். என்னன்னே தெரியலையே, என்ன இருக்குன்னே தெரியலையே. எனக்கும் இந்த கேள்வி நிறைய வாட்டி இருக்கு, அவங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படி பாக்குறீங்க? சரி அப்படி இருக்குதுனா என்ன மாதிரி இருக்குதுன்னு கேப்பீங்க, என்னடா இருக்குன்னு கேப்பீங்க. அதுதான் என்னடா இருக்கு அங்க பாக்குற, அவனுக்கு சொல்லுவோம் என்னடி இல்ல அங்க அப்படின்ற. என்னென்ன விஷயத்துக்கு ஆண்டி கிட்ட போறாங்க தெரியலையே? நீங்க தான் சொல்றீங்க ஆண்டி கிட்ட போவோம், நீங்க தான் சொல்றீங்க. அப்ப தெரியாம யாருக்கும் உங்களுக்கு எதுக்கு ஆண்டி கிட்ட போவாங்க தெரியலங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் காய், அதனால அவங்க போலாம். ஆண்டின்னு எழுதி கொடுத்தாலே பாப்பானுங்க பேசுவானுங்க, இதுல இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வரையும் எல்லாம். ஏன் பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் ஆண்டி கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க? அடியங்க பச்சை
என்னமா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கும். கேட்டோனே டக்கு 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 குத்துருவாங்க எல்லாத்தையுமே. இந்தமாரி இருக்கிற ஆண்டியெல்லாம் சைட் அடிப்பானுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் பார்த்து வரீங்க ஆண்டி இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருந்தாங்க சில உண்மையை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். சில ஆண்டிங்கெலாம் பார்க்க ஹாட்டாக இருப்பாங்க. ஸோ அந்தமாதிரி ஆண்டியெல்லாம் விடவே மாட்டானுங்க.